சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக இங்க ரெண்டு ஒரு கட்டம் கொடுத்து ஆறு கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நம்ம அப்படியே வச்சுப்போம் இதை விட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கு நம்ம கணக்கு போட ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் நாளையும் கூட்டுனா என்ன கிடைக்கும் ஆறு கிடைக்கும் சரி மைனஸ் பன்னெண்டை ஆறால் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ரெண்டு கிடைக்கும் இங்கே இருக்கிற மைனஸ் ரெண்டை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்னவாக மாறும் ப்ளஸ் ரெண்டாக மாறும் ஸோ பத்தையும் ரெண்டையும் கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும் பன்னெண்டு கிடைக்கும் இப்போ நம்மக்கிட்ட மீதி இருக்கிறது ரெண்டு ஒரு கட்டம் ஆறு இருக்குது இதனுடைய மதிப்பு அதாவது ஈக்குவல் டு பன்னெண்டு இருக்குது ரெண்டையும் ஆறையும் கூட்டுனா பன்னெண்டு வராது கழித்தா பன்னெண்டு வராது வகுத்தா பன்னெண்டு வராது என்ன பண்ணால் வரும் பெருக்குனா தான் பன்னெண்டு வரும் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி பெருக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்